the shoulders. If you have a physique, model, bodybuilder, physique athlete, or celebrity, you can see 3-dimensional shoulders are one of the most attractive muscles. But the problem is, my shoulder sucks. If you starting pictures and videos, your shoulders wide, side round, and traps almost non-existential. But fast forward to a few later, now shoulders are one of the most strongest muscle group. And the size, and the shape, and the 3D roundness, and overall width aspect. Now, in this video, shoulders romba weak ah irundhadna oru naalu rules ah neenga kandipa follow panniyavano adhila rule number 1 must train shoulders 3 times a week ipo 2023 aanalum nariya boomer trainers irukum kaaranathinal innum nariya peru bro split ah shoulders ah oru vaarathukku oru vaati potale podum appdi nenachitirukanga but nama purinjikka vendiya vishayam enna na ipo endha oru muscle eduthalum adu recover avaradhukku 48 hours ah avum so 48 hours kulla neenga thiruma andha muscle train panala adu optimal ah valarradhukana chances ah nama provide pandrom so ipo nama enna pananum na oru vaarathukku oru vaati podama oru vaarathukku nama மூணு வாட்டி போடணும் கேக்குறதுக்கு டபுள் மீனிங்ல இருந்தாலும் மூணு வாட்டி தான் போடணும் இப்ப வீக்கெண்ட் நான் ஓயர்ல கார்டியோ பண்ணிக்கிறேன் பட் வீக் டேல அஞ்சு நாள்ல எப்படி ஷோல்டர்ஸ் ஆப்டிமலா வளர்க்கறது அதுவும் மூணு வாட்டி ட்ரெயின் பண்ணி வளர்க்கறது அப்படின்றத இப்ப சொல்றேன் டே 1 அண்ட் டே 3 அப்பர் பாடி டே 2 அண்ட் டே 4 லோவர் பாடி அண்ட் டே 5 புஷ் இப்போ ஒரு ப்ரோ ஸ்பிளிட்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்ட ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா அஞ்சு நாள்ல நம்ம வந்து ஷோல்டர்ஸ் மூணு வாட்டி ஹிட் பண்ணிட்டோம் அட் தி சேம் டைம் மத்த மசில்ஸ் எல்லாம் கூட ரெண்டு வாட்டி ஹிட் பண்ணிட்டோம் ஸோ வீக்கெண்ட் ஓயோல ரெக்கவரியும் ஸ்மூத்தா இருக்கும் Rule number 2. Focus more on side dumbbells. When I say shoulder workout, barbell shoulder press, dumbbell shoulder press, Arnold press, and if a chest workout, that's the incline press, flat press, abdindra mari, in the pressing moments, all the time, you have front delt activation irukkanaala, most of the makkal ka andha yano overdevelop aayi side and back shoulders na weak irukum. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா பெண்களுக்கு சூப்பர்மேன் மாதிரி லுக் அண்ட் ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த சூப்பர்மேன் லுக் வந்தாதான் அவங்க டி ஷர்ட்ல ஷர்ட்லலாம் பாக்கிறதுக்கு பயங்கர அட்ராக்டிவா தெரிய முடியும் ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா நீங்க உங்களோட சைட் ஷோல்டர்ஸை அதிகமான லெவலில் ட்ரெயின் பண்ணணும் ரூல் நம்பர் 3 ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் இப்போ இந்த மொபைல் நோட்ஸ்ல பார்த்தா என்னோட கடந்த 3-லேருந்து 4 வாரம் பீரியட்ல என்னோட ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ்ல நான் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து அக்கு வேற ஆணி வேற நோட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நோட் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா நான் இந்த ப்ராசஸை ஒரு கேம் மாதிரி மாத்திடுறேன் ஸோ போன வாரம் ஹை ஸ்கோரை நான் இந்த வாரம் பீட் பண்ணணும் ஈதர் கவுண்ட்ல பீட் பண்ணலாம் இல்ல வெயிட்ல பீட் பண்ணலாம் இல்ல நம்பர் ஆஃப் செட்ஸ்ல பீட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் பண்றதுனால உங்களுக்கு அந்த ப்ராசஸும் ஒரு கேம் மாதிரி ஆயிடும் அட் தி சேம் டைம் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடும் நடந்துடும் இந்த ஒர்க் அவுட் லாக் மேட்டரை நான் ஆல்ரெடி என்னோட பழைய ட்ரைனிங் வீடியோஸ்ல இதில் சொல்லியிருக்கேன் பட் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல பட் சப்போஸ் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட க்ரோத்தை ட்வைஸா வளர்றதுக்கு பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி இதுக்கு நான் கேரண்டி அவனுக்கு என்னதான் பிரச்சனையா சொன்னா புரியாது அவனுக்கு ரூல் நம்பர் 4 ட்ரெயின் பியாண்ட் ஃபெயிலியர் இப்போ பியாண்ட் ஃபெயிலியர் வரைக்கும் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ஷியல் ரிப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இப்போ நான் எந்த ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி அதை முடிக்கும்போது நான் பார்ஷியல் ரிப்ஸ்ல முடிக்கிறேனா அப்படின்றத நான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி என்ஜாய் பண்ணிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்னால் இந்த வெயிட்ல 12 ரெப் தான் ப்ராப்பராக போட முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 12 ரெப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-லேருந்து 5 ரெப் என்னோட மசில்ஸை ஓவர் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ஹாஃப் ரெப்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் அவுட்டை கீழே போடுவேன் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அண்ட் எஸ்பெஷலி பீனர்ஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டு பீப்புளாக இருந்து உங்கள் ஷோல்டர்ஸை வளர்க்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்ட் 1 ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் இப்போ ஷோல்டருக்குள்ள மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு அந்த ஈச் பார்ட்ஸோட ரிசல்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 ஸ்டெப் ரூலை கொண்டு வந்திருக்கேன் அந்த 5 ஸ்டெப்பில் ஸ்டெப் நம்பர் 1 ஹாவ் 1 கிங் ஒர்க் அவுட் இப்போ கிங் ஒர்க் அவுட்னா ஒன்றுமே இல்லை அந்த ஹெட்டில் நீங்கள் அதை பெஸ்ட்டாக டார்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிரைமரி ஒர்க் அவுட் இதுதான் ஸ்டெப் நம்பர் 2 ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் ஆன் த கிங் ஒர்க் அவுட் இப்போ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா அந்த ஒர்க் அவுட் நோட்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப் நம்பர் 3 ஸ்விட்ச் டு த குவீன் ஒர்க் அவுட்ஸ் வென் யூ பிளாட்டோ இப்போ அந்த மெயின் கிங் ஒர்க் அவுட்ல என்ன பண்ணாலும் உங்களால் ஸ்ட்ரென்த்து இல்லை கவுண்ட்ஸை ஏற்ற முடியலனா நீங்கள் வந்து செகண்டரி குவீன் ஒர்க் அவுட்டுக்கு டெம்பரரியாக மாற்றிக்கலாம் ஸ்டெப் நம்பர் 4 ஸ்விட்ச் பேக் டு த கிங் ஒர்க் அவுட் வென் யூ பிளாட்டோ அகெயின்
இப்போ அந்த செகண்டரி ஒர்க் அவுட்ஸில் திரும்பவும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பிளாட்டோ ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் உங்களோட பிரைமரி கிங் ஒர்க் அவுட்டுக்கு போயிடலாம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 5 ரிப்பீட். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்திருக்கும், பட் இதை தெளிவாக என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற கிங் ஒர்க் அவுட் பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ். ஃபஸ்ட் இந்த பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ்ஸை எப்படி கரெக்டாக பண்ணணும் அண்ட் இதோட காமன் மிஸ்டேக்ஸை சொல்லிட்டு நான் குவீன் ஒர்க் அவுட்ஸ்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இப்போ இந்த ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட கிரிப்பிங் பொசிஷன் ரொம்ப வைடாக இருந்து அட் தி சேம் டைம் உங்களோட எல்போஸும் அவுட்வர்ட் ஃபிளேரில் இருந்ததுன்னா அது ஒரு சைன் ஆஃப் அ பேட் ஃபார்ம். இதுக்கு பதில் கிரிப்பு ஷோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் தான் வெளியே இருக்கணும். அட் தி சேம் டைம் இறக்கும் போது உங்களோட எல்போ பேரலாக பாடிக்கு கீழே இறங்கி ஏறணும். செகண்ட் மிஸ்டேக், இப்போ பாரை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கர்வ்டு பாத்தில் பின்னாடி எடுத்துகிட்டு போனால் அதுவும் உங்களோட ஷோல்டர்ஸை ஒரு ஆக்வர்ட் பொசிஷனில் கொண்டு போய் விட்டுருவோம். இதுக்கு பதிலாக பாரை எக்ஸாக்டாக மேலே கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஏற்றி இறக்குனா அந்த ஃபார்ம் இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஃபார்மாக இருக்கும். பேசிக்கலி கோக்குமாக பின்னாடி தள்ளாதீங்க. தேர்ட் மிஸ்டேக், உங்கள் முதுகில் அண்ணா ஆர்ச்சை விட பெரிய ஆர்ச்சாக கிரியேட் பண்ணுறது. 90s கிட்ஸ்க்கு ஆல்ரெடி லோவர் பேக் பெயின் இருக்குது, பட் இந்த மாதிரி தப்பாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த லோவர் பேக் பெயின் இன்னும் அதிகமாகி முதுகே உடஞ்சிரும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு உங்களோட பாடியோட ஸ்பைன் பொசிஷன் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்கா அப்படின்றத என்ஷோர் பண்ணிக்கணும். மிஸ்டேக் நம்பர் 4, உங்களோட கையோட கிரிப்பு எப்பயுமே பெண்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் பெண்ட் ஆச்சுன்னா உங்கள் ரிஸ்ட்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிஸ்ட் இன்ஜுரி ஆகிடும். இன்ஸ்டெட் உங்களோட ரிஸ்ட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டி. மிஸ்டேக் நம்பர் 5, மொமெண்டம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறது. இப்போ காலில் கொஞ்சம் முட்டி போட்டு ஒரு த்ரஸ்ட்டோட இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து புஷ் ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஒர்க் அவுட்டை மாற்றி போடுறீங்க. நான் ஏன் இந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டை கிங் ஒர்க் அவுட்டாக சூஸ் பண்ணேன்னா, நிறைய கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டடீஸில் இந்த பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ் தான் ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸை மேக்ஸிமம் பெஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ என்னோட ஜிம்லலாம் இந்த 1 kg குட்டி பவர் லிஃப்டிங் பிளேட்ஸ் இருக்குது. அது சப்போஸ் உங்கள் ஜிம்மில் இல்லைனா நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணலாம். பட் இதே டம்பிள்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முட்டியில் வந்து டக்குன்னு ஏற்றிட முடியாது. ஒரு 25 kg மேலே போயிட்டால் அதுவே ஒரு மெயின் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் டம்பிள் என்ன இருக்குன்னா, இப்போ 25 kg மேலே போயிட்டீங்கன்னா 25-30, 30-35 அப்படின்ற மாதிரி தான் அது போகும். ஸோ 5-5 kg ரெண்டு கையில் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பார்பெல்க்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 1 kg பிளேட் குட்டியாக வச்சிருந்தீங்கன்னா அது உங்களோட அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த கிங் ஒர்க் அவுட்டில் ஆரம்பிச்சுட்டு உங்களோட ப்ராக்ரஸை நோட் பண்ணணும். ப்ராக்ரஸ் என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அப்போ குவீன் ஒர்க் அவுட்ஸ்க்கு மாறிக்கலாம். குவீன் ஒர்க் அவுட்ஸ்க்கு இதை நீங்கள் மெஷினில் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அர்னால் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை உட்காந்துட்டு பார்பெல்ல பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ குவீனை போட்டு போட்டு போர் அடிச்சிச்சு இல்லை அதுக்கான ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கிங்கை போய் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வாண்டடாக டபுள் மீனிங் ஆகல. பிஃபோர் வி கோயிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஷோல்டர் ஒர்க் அவுட்டை வாங்கு வாங்கன்னு போட்டுட்டு அந்த ஒர்க் அவுட்லேருந்து ரிகவர் ஆகலைன்னா அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ரிகவரியை 100% மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு மசில் கிளேஸோட ISO 0 லோ கார்ப் வே ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணிக்கலாம். இதோட ஒரு ஸ்கூப்பில் 27 grams ப்ரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு அல்ட்ரா பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீனாக இருக்கனால இதோட ப்ரோட்டீன் 100% வே ஐசோலேட்லேருந்து தான் வருது. இது ஸ்டொமக்கில் லைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட என்ஹான்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஃபார்முலானால 50% அதிக ப்ரோட்டீன் அண்ட் 60% அதிக BCWS இதில் அப்சார்ப் ஆகும். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இதுதான் லாப்டோரோட கலிஃபோர்னியா நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரே இந்தியன் வே ப்ரோட்டீன். லாப்டோர் கலிஃபோர்னியா நார்ம்ஸ் அப்படின்றது இந்தியன் FSSI-ஐ விட 25 times அதிக ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க் இது ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் என்னோட கோடை யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போது அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்ட் 2, சைட் ஷோல்டர்ஸ். இப்போ நான் ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ்க்கு சொன்ன அதே 5 rule இங்கேயும் அப்ளை ஆகுது. இதுலேயும் ஒரு கிங் ஒர்க் அவுட் இருக்குது அண்ட் இதுலேயும் 2 queen workouts இருக்குது. இப்போ ஷோல்டருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற பெஸ்ட் கிங் ஒர்க் அவுட் ஷோல்டர் சைட் ரைசஸ் தான். இந்த லேட்ரல் ரைசஸ்லாம் யாராவது தப்பாக போட முடியுமாடா தருண் அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லாருக்கும் பதில் என்னன்னா, 10 இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு 6-7 தப்பாக தான் போட்டுட்ருக்கீங்க நான் ஜிம்மில் பார்த்த வரைக்கும். ஸோ அதுக்கான 5 mistakes என்ன அப்படின்றத இப்போ ஒன்று நான் சொல்கிறேன். மிஸ்டேக் நம்பர் 1, பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நின்று இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணால் அந்த லைன் ஆஃப் புல் உங்களோட சைட் ஷோல்டர்ஸில் விழாமல் தப்பாக உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸில் போய் விழுந்து தப்பான மசில் ஃபைபர் ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கு பதிலாக உங்களோட பாடியை 70-degree ஆங்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் டில்ட் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணால் அது எக்ஸாக்டாக போயிட்டு உங்கள் சைட் ஷோல்டர்ஸில் விழுந்து அந்த மசில் வளரும். மிஸ்டேக் நம்பர் 2, லிட்ரலி சைட் ரேசிங். இப்போ இந்த ஒர்க் அவுட்டோட பேர் சைட் ரேஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் லிட்ரலாக அதோட மீனிங் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக சைடில் தள்ளி நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டேரெக்டாக லிட்ரலாக சைடில் ரேஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த டென்ஷன் உங்களோட சைட் ஷோல்டர்ஸில் போய் விழாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஷோல்டர் ஜாயின்ஸில் போய் விழுந்து உங்களால் ப்ராப்பர் ஃபோர்ஸாக அந்த மசிலுக்கு கொடுக்க முடியாது. இதுக்கு பதிலாக டேரெக்டாக டம்பிளை சைடில் தள்ளாமல் ஒரு 45-degree ஆங்கிளில் கொஞ்சம் டயக்னலாக ஃப்ரண்ட்டில் தள்ளினா அது இன்னும் பெட்டராக உங்களோட சைட் டெல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 3, இன்வால்விங் டூ
மச் ட்ராப்ஸ். இப்போ ட்ராப்ஸ் அப்படின்றது உங்களோட கழுத்துலேருந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணுற ஒரு மசில் குரூப். பட் நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாத வெயிட்டை எடுத்து இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்களோட சைட் ஷோல்டர்ஸில் விடாமல் உங்களோட ட்ராப்ஸில் அந்த டென்ஷன் விழுந்துடும். 100% டென்ஷனில் 50% ட்ராப்ஸுக்கு போயிட்டு 50% தான் உங்களோட சைட் ஷோல்டர்ஸ்க்கு போய் விழுந்துடும். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களோட ஈகோ தான். பிகாஸ் தாங்க முடியறத விட அதிகமான வெயிட் எடுத்துகிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப்ஸ் இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது மொமெண்டமில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அண்ட் முடிக்கும்போது உங்களோட ட்ராப்ஸோட டென்ஷனில் முடிப்பீங்க. இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டை குறைச்சி மைண்ட் மசில் கனெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது உங்களோட எல்போ எக்ஸாக்டாக 90 degrees வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப ஆகிய 90 degrees போகுதா அப்படின்றத டபுள் செக் பண்ணிட்டா இந்த மிஸ்டேக்ஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். மிஸ்டேக் நம்பர் 4, ஹேண்ட்ஸ் ஓவர் எல்போஸ். இப்போ இந்த சைட் ரைஸை பர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் பாயிண்ட்டை உங்களோட ஹேண்டு உங்கள் ஷோல்டருக்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் சைட் ஷோல்டர்ஸில் விழாமல் அதுக்குள்ளே இருக்கிற ரொட்டேட்டர் காஃபில் போய் விழுந்துடும். அண்ட் இந்த ரொட்டேட்டர் காஃப் கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால ஈஸியாக இன்ஜூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களோட எல்போஸ் அண்ட் உங்களோட ஹேண்டு இது ரெண்டுமே ஒரே லைனில் எண்ட் ஆஃப் தி மூமெண்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 5, யூசிங் மொமெண்டம். இப்போ மொமெண்டம்னா உங்களோட ஷோல்டர்ஸோட சைட் பார்ட்டை தவிர மொத்த உடம்பையும் ஆட்டி இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் தான் யூசிங் மொமெண்டம். இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். போடும்போது யாரோ ஒருத்தர் உங்களோட எல்போவை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் அந்த இழுக்கிற எண்டிங் பாயிண்ட் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ வந்து இந்த ரெண்டு லைனும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அவ்வளோதான் இந்த ஒர்க் அவுட்டு. ரொம்ப மொமெண்டமை யூஸ் பண்ணி மற்ற எல்லா முசல்ஸையும் ஆக்டிவேட் ஆகாதீங்க. சமந்தா சொல்கிற மாதிரி முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி முதல்ல நில்லு அப்புறம் டம்பில் தள்ளு. இப்போ பார்ட் 3 ஆனால் பேக் ஷோல்டர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 குட்டி ஹேக்ஸை நான் வந்து சொல்கிறேன். இந்த 3 ஹேக்ஸை நான் யூஸ் பண்ணதில் எனக்கு அந்த ஷோல்டர் ஆக்டிவேஷன் அண்ட் மைண்ட் மசில் கனெக்ஷனில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நம்பர் 1 ஹேக் என்னன்னா யூஸ் அ தம்ப்லெஸ் கிரிப். இப்போ டம்பில் கிரிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கட்ட விரலை மட்டும் வெளியே வச்சா அது சைட் ஷோல்டர்ஸில் இன்னும் நல்ல மைண்ட் மசில் கனெக்ஷன் கொடுத்து அந்த பெயினை இன்னும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஹேக் நம்பர் 2, இப்போ உங்களுக்கு 10 ரெப் தான் போட முடியுதுன்னா பேலன்ஸ் 5 ரெப் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக பார்ஷியல் ரெப்ஸ் போடலாம். இந்த பார்ஷியல் ரெப்ஸ் போடுறதுனால நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணுறோம். அர்னால்டு சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸ் தான் ஆக்சுவலி கவுண்டட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹேக் நம்பர் 3, இப்போ இது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் செட் மட்டும் நீங்கள் வந்து ட்ராப் செட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராப் செட்னா இப்போ 10 கிலோவில் 10 ரெப் போட்டதுக்கப்புறம் 7.5 கிலோ 5 கிலோ 2.5 கிலோ அப்படின்னு அந்த ஃபுல் ஸ்டாக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராப் செட். இந்த ஈச் டம்பிளை மாற்றி ஒரு ஒரு டம்பிளையும் 10 கவுண்ட் போடுறதுனால நம்ம அந்த ஷோல்டர்ஸை மேக்ஸிமமாக எக்ஸாஸ்ட் பண்ணுறோம், அதுவும் லாஸ்ட் செட்டில். ஸோ அந்த டென்ஷன் பீக்கில் இருக்கும். அண்ட் குவீன் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்லாண்டிங் டம்பிள் சைட் ரைசஸ் ஆர் செஸ்ட் சப்போர்ட்டட் சைட் ரைசஸை போட்டுக்கலாம். அண்ட் அந்த ஃப்ரெண்ட் ஷோல்டர்ஸ்க்கு சொன்ன அந்த 5 ரூலை கிங் ஒர்க் அவுட்லேயும் சரி ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் குவீன் ஒர்க் அவுட் இது எதுலையுமே மறந்துடாது. பார்ட் 3, பேக் ஷோல்டர்ஸ். இப்போ 10-ல் 9 பேருக்கு அவனோட பேக் ஷோல்டர்ஸ் வீக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் பேக் ஷோல்டர்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு அண்ட் இன்னொரு ஃபோட்டோவில் சுத்தமாக டெவலப் ஆகலை. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று எவ்வளோ 3D டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது அண்ட் இன்னொன்று எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றத. இப்போ ரேர் டெல்ட்டுக்கு நான் சூஸ் பண்ணுற கிங் ஒர்க் அவுட் ரிவர்ஸ் ஷோல்டர் ஃப்ளைஸ். இப்போ ரிவர்ஸ் ஷோல்டர் ஃப்ளைஸில் எல்லாரும் 3 மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமன். அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இம்ப்ராப்பர் சீட்டிங். இதர் அவங்களோட சீட்டை ரொம்ப கீழே வச்சு ஷோல்டர்ஸை மேலே இக்கி அந்த ஒர்க் அவுட்டை போடுவாங்க. இல்லை அந்த சீட்டை ரொம்ப மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கை கீழே இறங்கி பேரலாக அந்த ஒர்க் அவுட்டை போடுவாங்க. பட் இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளோட ஷோல்டர் போனும் அந்த கையில் நம்மளோட கிரிப்பும் பேரலாக இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக போட முடியும். மிஸ்டேக் நம்பர் 2, ஸ்பைன் பொசிஷன். இப்போ இந்த ஒர்க் அவுட்டை போடும்போது உங்களோட முதுகு ரொம்ப ரவுண்டாக கூன் விழுந்து இந்த ஒர்க் அவுட்டை போடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நிமிந்து செஸ்ட் அப் பண்ணியும் இந்த ஒர்க் அவுட்டை போடக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் சைட்லேருந்து பார்த்தா உங்களோட ஸ்பைன் நியூட்ரலாக இருக்கா அப்படின்றத 1-2 times செக் பண்ணுறது தான் மிஸ்டேக் நம்பர் 2. மிஸ்டேக் நம்பர் 3, ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ நான் ஷோல்டர்ஸை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிப்பை ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால இது ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் இல்லாமல் லேட் ஒர்க் அவுட்டாக மாறுற காரணத்தினால இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளோட ஷோல்டருக்கு சைடில் எப்போ பேரலாக வருதோ அதோட இந்த ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ரெப்புக்கு போயிடலாம். இப்போ பேக் ஷோல்டர் ஒர்க் அவுட்டோட ஆல்டர்னேட் குவீன் ஒர்க் அவுட்டுக்கு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸ்புல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி என்னோட பூமர் ஃபிட்னஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னா இங்கேயான்னு தெரியல, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வாங்க. அண்ட் ஃபைனலி உங்களோட ட்ராப்ஸை வளர்க்கறதுக்கு பெருசாக எந்த சைனும் கிடையாது. நீங்க உங்களோட பார்பெல் ஸ்ட்ரக்ஸை போட்டாலே இந்த ட்ராப்ஸை நம்மளால ஒழுங்காக ஆக்டிவேட் பண்ணிட முடியும். இந்த பார்பெல் ஸ்ட்ரக்ஸ்ல 2 காமன் மிஸ்டேக் தான். 1, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் 2வது மிஸ்டேக் என்னன்னா கீழே வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரைக்கும் ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஸ்க்வீஸ் பண்ணுற இடத்துல ஒரு 2-3 seconds பாஸ் விட மாட்டாங்க. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி இந்த 4 பார்ட்டியும் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்ஃபெக்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட்
ரெடி. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவும் நான் ஒர்க் அவுட் ஏ பி அண்ட் சி அப்படின்னு மூணு ஃப்ரீ ஷோல்டர் ஒர்க் அவுட் ரொட்டீன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்கிரீன்ல காட்டுற ஒர்க் அவுட் ஏ யாரோட ஷோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கோ அவங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பி அப்படின்றது உங்களோட சைட் ஷோல்டர்ஸ் வீக்கா இருந்து உங்களுக்கு ஓவரால் அந்த சூப்பர்மேன் லுக் கொண்டு வரணும்னா இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட் சி அப்படின்றது உங்களோட ஒர்க் அவுட் சைட்ல இருந்து பாக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா பால் மாதிரி இல்லாம பேக் ஷோல்டர்ஸ் மட்டும் வீக்கா இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ரொட்டீனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபுல் தொண்டை கட்டி இருந்தாலும் நான் இந்த ஒர்க் அவுட்டை கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். சோ எஃபர்ட்டை பாராட்டி முடிஞ்சா வந்து ஒரு 20,000 லைக்ஸ் கொண்டு வாங்க. அண்ட் ஆல்ரெடி செஸ்ட்டுக்கு போட்டாச்சு அண்ட் இப்போ ஷோல்டருக்கும் போட்டுட்டேன். அடுத்து எந்த மசில் பார்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1000 கமெண்ட்ல எந்த பாடி பார்ட்டுக்கு அதிக ஓட்ஸ் ஆர் அதிக கமெண்ட்ஸ் வருதோ அதை எடுத்து இதே மாதிரி சீரீஸை கண்டினியூ பண்றேன். சோ அதோட இந்த வீடியோ முடியுது. சியர்ஸ்.